வழக்கம் போல கண்டென்ட் ரெடி பண்ணலாம்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போயிருந்தேன். அப்போதே அது நோட்டிஃபிகேஷன் வந்தது, பார்த்தா மேடம் நம்ம ரெண்டு வந்து வீடியோ போட்டிருந்தார் எப்படி இது பண்ணோன்னு. அதில் அவர் சொல்லி ஒரு கிராடியன் சொல்லி கொடுத்துருந்தாரு, அதை நான் போய் கமெண்ட் பண்ணேன். அப்புறம் இந்த கிராடியன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, தமிழில் நான் யூஸ் பண்ணிட்டு கிரெடிட்ஸ் வந்து உங்கள் பேர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன்னு சொன்னது. அப்புறம் அது நேம் மட்டும் சொல்லுங்கன்னு சொன்னார். நான் தேங்க்யூ ஸோ மச், நானும் ஸ்மால் யூடியூபர், எடிட்டிங் யூடியூபர் தான், எனக்கு சப்போர்ட் இல்லை, டெய்லி வீடியோ போடுங்க சொன்னால் நானும் ஓகே சொல்லிட்டு அது இங்கே கடைசியாக சொல்கிறேன். இப்போ நான் என்ன கமெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு கடைசியாக கமெண்ட் செக்ஷன் இருக்கலாம் அது சொல்கிறேன். அப்புறம் நான் மாதிரி சேனலுக்குள்ளே போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோக்குள்ளே எனக்கு எதுவும் மெசேஜ் வந்துது, பார்த்தா யார் கமெண்ட் பண்ணியிருக்கா பார்த்தா ஏதோ கமெண்ட் வந்துருக்கு மட்டும் தெரியும். சரி நம்ம கடைசியாக போட்ட வீடியோவில் போய் பார்க்கலாம் பார்த்தா மேடம் நம்ம ரெண்டு எம்எஸ் கமெண்ட் பண்ணியிருக்காரு. இதை நம்பவும் இல்லை, போயிட்டு ஓவர் படன்னு போட்டதும் இல்லாமல் இதை விட ஷாக்கியான ரிசல்ட். சரி எல்லா யூடியூபரும் கமெண்ட் பண்ணுற மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காரு, அவரும் ஆர்டர்லாம் சொல்லியிருக்கான்னு பார்த்தா திடீர்னு 23 சப்ஸ்கிரைபர் இருக்கார். அவர் கமெண்ட்டும் பண்ணாமல் கமெண்ட்டும் பண்ணிக்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கார். இந்த பேர் யூடியூபரும் பண்ணாத ஒரு விஷயத்த அவர் பண்ணிக்கார். மெடோ நம்பர் 1 கேமர் சுருவா, தேங்க்யூ ஸோ மச். இந்த நாள் வந்து எனக்கு மறக்கவே முடியாத நாள்.